காடலுக்கும் உம்முருக கபிலனுக்கும் உம்முருக. அப்ப எண்ணி எண்ணி சொல்றப்பா, அதனால என்ன உண்மை? அவ்வளவுதான். நன்மொழி, நன்மொழி, நன்மொழினா நன்மையான மொழி, அவ்வளவுதான். அல் அப்படின்னு முடியும். அல் முடிஞ்சா அது வந்து சொல்லியிருப்பீங்க. இளவியும் ல போட்டா பாட்டிங்கிற பொருளை பிடிக்கும், இங்க லாங்கிற பொருளை போட்டா சொல்லுங்கிற பொருளை பிடிக்கும். இந்த இலக்கண குறிப்பை மட்டும் படிச்சுக்கிறீங்க, இதுதான் படிச்சுக்க வரும், வேற எதுவும் வராது. சரிங்களா? அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் அற்புதமான 10ஆம் வகுப்பு தமிழ் மாணாக்கர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பண்பான அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்புல விநாயகர் 15ல கொடுத்துருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதாவது 2, 3, 4, 5, 6, 7, 9 இந்த இயல்ல வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க. இந்த இலக்கண குறிப்பை மட்டும் படிச்சுக்கிறீங்க, இதுதான் பரிசைக்கு வரும், வேற எதுவும் வராது. சரிங்களா? இது இப்ப நான் குறிப்பிடக்கூடியது மட்டும்தான் தேர்வுக்கு வரும், வேற எதுவும் வராது. இயல் ஒன்றுல கிடையாது. இயல் இரண்டுல என்ன இலக்கண குறிப்புகள் பார்க்க போறோம், பார்க்கலாமா? மூதூர், மூதூர் இருக்கு. இந்த மூதூர் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை, பண்பு தொகை. ஏன் பண்பு தொகை? ஏன் பண்பு தொகை அப்படின்னா, இந்த மூதூரை நீங்க பிரிச்சு என்ன, முதுமை கூட்டல் ஓரணும், முதுமை கூட்டல் ஓரது. அப்ப முதுமை கூட்டல் ஓர்வு தான் இங்க மைவீதி வருதா? மைவீதி எங்கெங்கெல்லாம் பிரிச்சா வருதோ அது ஊற பண்பு தொகைன்னு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப மூதூர் அப்படிங்கிறது பண்பு தொகையில வரக்கூடியது. அடுத்து வந்து ஒரு துயர், ஒரு துயர் இருக்கு. இது என்ன ஒரு துயர்? ஒரு துயர்னா வேற எதுவும் இல்லை. இப்ப இது வந்து வினைத்தொகை. ஏன் வினைத்தொகை? வினைத்தொகை எத்தனை காலங்களுக்கு வரும்? 3 காலங்களுக்கு வரும். வினைத்தொகை 3 காலங்களுக்கு வரும். 3 காலங்கள் என்ன காலம்? இப்ப இறந்த காலம், இறந்த காலம், இறந்த காலம். அடுத்து நிகழ்காலம், நிகழ்காலம். அடுத்து எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலங்களுக்கு, 3 காலங்களுக்கு இந்த உருகுயர் வரும். எப்படி பார்த்துருவோமா? இப்ப உருகுயர், உருகுயரை 3 காலங்களுக்கு சொல்லணும். இப்ப இறந்த காலத்துக்கு சொல்ல போறோம். உற்ற துயர், உற்ற துயர். நிகழ்காலத்துக்கு சொல்ல போறோம். உருகின்ற துயர், உருகின்ற துயர் அப்படிங்கிறோம். அடுத்து எதிர்காலத்துக்கு சொல்ல போறோம். உறும் துயர், உறும் துயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த 3 காலங்களுக்கு இது வர்றதுனால இது வந்து வினை தொகைன்னு சொல்றோம். வினைனா என்னது? செயல். செயல்னா என்னது? செய்யக்கூடிய செயல். செய்யக்கூடிய செயல் வந்து எந்த காலத்தில் நிகழ்வுறது? இந்த 3 காலத்தில் நிகழ்வுறது. அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களுக்கு இது வந்தா இது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அப்ப உருகுயர் அப்படிங்கிறது வினைத்தொகை. சரிங்களா? அடுத்து கைதொழுது அப்படின்னு இருக்கு. கைதொழுது, கைதொழுது, கையால தொழுகிறது இதானே கைதொழுது. இது வந்து என்ன இலக்கண குறிப்பு? 3ஆம் வேற்றுமை தொகை. ஏன் 3ஆம் வேற்றுமை தொகை? அதுக்கு விளக்கம் சொல்ல போறோம். இப்போ 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். இதையே 3ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த கை தொழுதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, எதால தொழுது? கையால தொழுது, அவ்வளவுதான். அப்ப கையால் தொழுது, கையால் தொழுது அப்படின்னு வரணும். ஆனா கை தொழுதுன்னு வந்திருக்குது. அப்ப கை தொழுதுன்னு வந்தா அது 3ஆம் வேற்றுமை தொகை. ஏன் 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னா, ஆளுங்கிற உருவம் வந்திருக்கு பாருங்களேன், ஆள் அப்படிங்கிற உருவம் வந்திருக்கு. இப்ப வேற்றுமையை உருவங்கள் என்ன? ஐ, ஆள், கு, இன், அது, கண். அப்ப முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, உருவம் இல்லை. கடைசியா 8ஆம் வேற்றுமை வெளி வேற்றுமை, உருவம் கிடையாது. அப்ப 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, அவ்வளவுதான். 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 உருபுகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த 6 உருபுகள்ல இது 2 சொன்னோம், இது 3 சொன்னோம், இது 4 சொன்னோம், இது 5 சொன்னோம், இது 6 சொன்னோம், இது 7 சொன்னோம். அப்ப இந்த 3ஆம் வேற்றுமை தொகை கைதொழுதுன்னு சொல்றோம். அப்ப 3ஆம் வேற்றுமை தொகையில ஆள் வந்திருக்கா, கையால் வந்திருக்கா, ஆள் வந்திருக்கா? ஆளுங்க எங்க இருக்கு? 3ஆம் இருக்கு. அப்ப 3ஆம் வேற்றுமை இங்க கைதொழுக்கிறீங்க, ஆளை காணா பத்தியில மறைஞ்சிருக்கா. அப்ப தொகைனா என்னது? மறைதல், தொக்குதல், மறைதல்.
சரிங்களா? அப்ப கையால் தொழுது, அப்ப ஆளுகிற ஊருக்கு மறைஞ்சு வந்திருக்கா? அப்ப ஆளுகிற ஊர் மறைஞ்சு வந்தா இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அடுத்து தடக்கை. தடக்கை இந்த தடக்கைக்கு என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடரும். உரிச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றது. இது ஏன் சார் உரிச்சல் தொடர் சொல்றாங்க அப்படின்னா, இந்த தடங்கிற வார்த்தை வரணும். இந்த தடங்கிற வார்த்தை வந்து அது உரிச்சொல் தொடர். இப்ப பாருங்களேன், சாலை தவ நனி கடி ஊர் களி மா தட அப்படிங்கிற சொற்கள் இதுல வந்துச்சுன்னா, இந்த சொற்கள்ல ஏதாச்சும் ஒரு சொற்கள் இந்த வார்த்தையோட சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சல் தொடர்ந்து ஆவச்சிக்கணும். இதை நீங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இதை நீங்க நினைச்சனும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அப்ப சாலம் உரு தவ நனி கடி கூர் களி மா தட அப்படின்னு தடக்கை. இப்ப தடை வந்திருக்கா? அப்ப தடை வந்து அது வந்து உரிச்சல் தொடர் அப்படின்னு. சரிங்களா? அடுத்து இயல் மூன்றுல, அடுத்து இயல் மூன்று. இயல் மூன்றுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நன்மொழி. நன்மொழி, நன்மொழினா நன்மையான மொழி, அவ்வளவுதான். அப்ப நன்மை கூட்டல் மொழி, நன்மை கூட்டல் மொழி சொல்லுமா? நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. அப்ப மை உறுதி வருதா? மை உறுதி தான் இருந்தது. இப்ப இது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். பண்பு தொகை, பண்பு தொகையில் வரும். சரிங்களா? அப்ப மை உறுதி வந்து பண்பு தொகை. ஏற்கனவே இரண்டாவது இயல ஒண்ணு பார்த்தோம்ல, மூதூர் முதுமை கூட்டல் ஊர் பண்பு தொகையில வச்சா. அப்ப நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. இப்ப மை உறுதி வருதா? அப்ப மை உறுதி வந்தா அது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வியத்தல் நோக்கல் எழுதுதல் உரைத்தல் செப்பல் உரைத்தல் செப்பல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் அப்படின்னு இருக்கு. வளங்கள் அப்படின்னு இப்ப பாருங்களேன், வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வழங்கல் இருக்க. இது பூரா என்ன அப்படின்னா, இது பூரா என்னது? தொழிற்பெயர். தொழிற்பெயர் ஏன் சார் தொழிற்பெயர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப வியத்தல் வியக்குறோமா? அப்ப அது ஒரு தொழில் தானே. நோக்கல் ஒரு இதை பார்க்கிறோமா? அப்ப அது நோக்கல். எழுதுதல், எழுதல் ஒரு தொழிலை செய்யறோமா? அந்த உரைத்தல் நான் பேசுறேனா? அப்ப செப்பல் நான் ஏதாவது சொல்றேனா? அந்த இருத்தல் உட்கார்ந்துருக்கலாம். அப்ப வளங்கள், வளங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை வளங்குறா? அப்ப இது பூரா அல்லு அல்லு முடியுதா? அல்லுன்னு முடிஞ்சா அது தொழிற்பெயர் அவ்வளவு. இது அல் அப்படின்னு முடியாது, அல் அப்படின்னு முடியாது. அப்ப அல்லுன்னு முடிஞ்சா அது வந்து தொழிற்பெயர். சரிங்களா? அப்ப இதுல நீங்க இந்த வளங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வளங்கள்ங்கிற வார்த்தையில சிறப்புள்ள போட்டு லா போட்டிருக்காங்க. நீங்க இந்த லா போட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கிட்டு என்ன இருப்பாங்க? செழிப்பு அப்படிங்கிற பொருளை குடிக்கும். இது வந்து வளங்கள்ங்கிற பொருள் ஒரு பொருளை கொடுக்கிறது, வளங்கள். இப்ப இந்த நகரம் பொது நகரம் போட்டு நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வளங்கள், செல்வ செழிப்புள்ள வளங்கள், செல்வ செழிப்புள்ள வயல்கள், செல்வ செழிப்புள்ள பணங்கள். அப்ப இந்த பொது நகரம் போட்டு வளங்கள் போட்டோம்னா செல்வ செழிப்பை குறிக்கக்கூடியது. இந்த வளங்கள் போட்டோம்னா கொடுக்கிற தன்மையை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப அப்ப இது பூராம என்னது? தொழிற்பெயர்ல வருது. சரிங்களா? அடுத்து அசை, அசை கெளி. இப்படி ஈல முடிஞ்சிருச்சுங்களே, கண்ணு மூடிக்கு சொல்லிசை அளபடி அணியிரு. எதுவாக இருந்தாலும் சொல்லிசை அளபடை அப்படின்னு. சரிங்களா? அடுத்து பரூக் அப்படின்னு இருக்கு. பரூக் குரூக்கன் அப்படின்னு இருக்கு. குரூக்கன் அப்படின்னு இருக்கு. இது வந்து செயலிசை அளபடை. செயலிசை அளபடை, செயலிசை அளபடை. இப்ப பாத்தீங்கன்னா ரூங்கிறது நெடிலா இருக்கு. நெடிலுக்கு வந்து அந்த உயிரெழுத்தானம் சேர்கின்ற பொழுது ஒரு அளபடுக்குதான் பரு. அதே மாதிரி ரூபண்ணா இருக்கு, அதுக்கு வந்து ஊனா வந்து அளபடுக்குதான் இப்ப குரு. அப்ப மிகைப்படுத்தி சொல்றது. அப்ப ரூக்கு பக்கத்துல ஊ வந்தா, இந்த ரூக்கு பக்கத்துல ஊ வந்தா கண்டிப்பாக செயலிசை அளபடை நீங்க போட்டிருக்கு. இதனுடைய விளக்கத்தை இந்த பரு குருவுக்கான அதை மட்டும் தனி காணொலியை நான் போட இருக்கிறேன். பருவுக்கு ஏன் செயலி செலவுப்படை சொல்றோம், குருவுக்கு ஏன் செயலி செலவுப்படை சொல்றோம் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்றேன். இப்ப தேர்வுக்காக நீங்க தெரிஞ்சுக்க. சரிங்களா? அடுத்து இயல் நான்கு.
இயல் நான்குல ஊழ் 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 அப்படின்னு இந்த ஊழ் ஊழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுக்கு தொடர், அடுக்கு தொடர். ஏன் அடுக்கு தொடர்? இந்த அடுக்கு தொடர்ல இத ஊழ் ஊழ் இருக்குல்ல, இந்த ஊழ் ஊழுங்கிறத பிரிச்சோம்னா ஊழ்வினை பயன், ஊழி காலம் சொல்றோம்ல. அப்ப ஊழ் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது, இந்த ஊழுங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஊழ் ஊழி காலம் சொல்றோம்ல, பழங்காலம் பழமையான காலம் சொல்றோம்ல. அப்ப ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரம் கூட அவங்க சொல்லும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லும். அப்ப ஊழ்வினைங்கிறது முந்தைய செயல்பாடுகள், முந்தைய வினை சொல்லக்கூடியது. அப்ப ஊழ்கிறத பிரிச்சோம்னா பொருள் இருக்குது. இப்ப பொருள் வந்தா அது அடுக்கு தொடர். இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குளத்தை குடுகுடுன்னு ஓடுது, இப்ப குடுகுடுன்னு இருக்கு, குடுகுடு அப்படின்னு இருக்கு. இந்த குடுகுடுங்கிறத குடுகுடு அவ்வளவு அப்படியே நிக்குது. இப்ப குடு இத பிரிச்சோம்னா குடு பொருள் கிடையாது. இது பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏய் அது குர்றா, ஏய் அது குர்றா, கொடுக்க மாட்டியா, கொடுக்க மாட்டியான்னு பூ போடக்கூடாது, கொடுக்க மாட்டியான்னு கோ வரணும், கொடுக்க மாட்டியா அது கோ வரணும். அப்ப இங்க குடு குடு அப்படின்னு குடு குடுங்கிற வார்த்தை தமிழ் சொல்லே கிடையாது. இப்ப குடுங்கிற வார்த்தை தமிழ் சொல்ல இருக்குது. அப்ப குடு குடு அப்படிங்கிறது இரட்டை கிளவி, இரட்டை கிளவின்னு சொல்றது, இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றது. அது என்ன சார், இரட்டை கிளவினா கிளவினா பாட்டியா கிடையாது, கிளவினா சொல் என்று சொல்லும், கிளவி என்றால் சொல் என்று சொல்லப்படும். இந்த சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, பதம்ங்கிற பொருளை குறிக்கும். பதம், பதம் என்றாலும் சொல் என்றாலும் கிளவி என்றாலும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. இப்ப கிளவின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லா இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக்கு பதிலா இந்த லா போட்டு கிளவின்னு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கால பாட்டி அவங்கள குறிக்கும், சரிங்களா. அப்ப கிளவி அப்படின்னா புதியவர். இப்ப கிழவன் கிளப்பி சொல்லுவாங்க இலக்கியத்துல வந்து, கிழவன் கிளப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிழவன் கிளப்பி அப்படின்னா தலைவன் தலைவின்னு அர்த்தம், வயசானவன் கிடையாது. அப்ப கிழவி அப்படின்னா முதிர்ந்த பெண் அப்படிங்கிற பொருளை குறிக்கும், கிழவன் அப்படின்னா முதிர்ந்த ஆண் அப்படிங்கிற பொருளை குறிக்கும், சரிங்களா. அப்ப கிழவி ல போட்டா பாட்டிங்கிற பொருளை குறிக்கும், இங்க லாங்கிற பொருளை போட்டா சொல்லுங்கிற பொருளை குறிக்கும். அப்ப குடுகுடுங்கிறது இரட்டை கிழவி அப்படின்னு சொல்றது, இங்க ஊழ் ஊழ் அப்படிங்கிறது அடுக்கு தொடர் சொல்றது, குடுகுடு அப்படின்னு இரட்டை கிழவி சொல்றது. நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். இப்ப அந்த மரத்தில் கூடிய கிளை எப்படி உரிஞ்சு சட சடன் புரிஞ்சிருச்சு சொல்றமா இல்லையா, அங்க கூட அருவி எப்படி ஓடுச்சு சலசலன் ஓடுச்சு, சலசலன் வந்து பாத்தீங்களா. அப்ப அது வந்து என்னது, இரட்டை கிளவி. அப்ப ஒரு பாட்டு கூட ஜீன்ஸ் படத்துல வைரமுத்து அழகா இருப்பார்ல, சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ சொல்லுவார்ல. அப்ப இரட்டை கிளவி அப்படின்னா தலசல குடுகுடு படுபடு பல பல தலதல சொல்றமா இல்லையா, அப்படின்னா அது இரட்டை கிளவி. பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி, பிரித்து பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடருக்கே இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றதுன்னா ஓடு ஓடு அப்படிங்கிறோம். இப்ப ஓடு அப்படிங்கிற பொருள் வந்து ஓடுங்கிற பொருள் தனி, ஓடு அப்படிங்கிறது வீட்டுல வேயக்கூடிய ஓடு, இப்ப ஓடு அப்படிங்கிறது விளையாட்டு மைதானத்துல ஓடக்கூடிய ஓடு. அப்ப ஓடு ஓடுங்கிற பிரிச்சாலும் பொருள் தரும். அப்ப பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர், பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி, சரிங்களா. அடுத்து வளர்பானம், வளர்பானம் ஏற்கனவே உருது ஏற்க சொன்ன வினைத்தொகை, அதே மாதிரி வளர்பானம் அப்படிங்கிறது வினைத்தொகை, வளர்பானம் அப்படிங்கிறது வினைத்தொகை அப்படிங்கிற பொருளை பிடிக்க முடியாது. இப்ப வளர்பானம், அப்ப வளர்பானம்னா மூன்று காலங்களுக்கு வரும், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். இப்ப மூன்று காலங்களுக்கு வருதா, அப்ப மூன்று காலங்களுக்கு வந்தால் அது வந்து வினைத்தொகை, சரிங்களா. அடுத்து செந்தி அப்படின்னு இருக்கு, செந்தி, செந்தினா செம்மையான தீ, செம்மையான தீனா அப்ப செம்மையான தீ அப்படிங்கிறோம், செம்மையான தீங்கிறது புரியும். செம்மைனா என்னது, சிவப்பு நிறம், சிவப்பு நிறத்துல வரக்கூடிய தீ. சிகப்புன்னு சொல்லக்கூடாது, நான் சிகப்பு மனிதன் சொல்லக்கூடாது, நான் சிவப்பு மனிதன். இப்ப சிவப்பு சிவந்த சிவந்த மண் சொல்றோம்ல, அப்ப சிவப்புங்கிற வார்த்தை வரும். அப்ப செம்மையான தீ, அப்ப இத பிரிச்சோம்னா இது ஒரு பண்பாக வெளிப்படுது. பண்பு எப்படி வரணும், நிறம் சுவை அளவு வடிவம், நிறம் சுவை அளவு வடிவம் என்று சொல்லக்கூடிய நான்கு பொருள்கள் வரக்கூடியது, நான்கு தன்மையில வரக்கூடியது.
அப்ப இங்க என்ன அதுல வந்திருக்குது, நிரம்புகிற அமைப்புல வந்திருக்குது. அப்ப செம்தீ அப்படி குறிச்சோம்னா செம்மையான தீ, செம்மை கூட்டல் தீ அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்ப மைபுகுதி வந்தா இது வந்து பண்பு தொகையில வரக்கூடியது, இது வந்து பண்பு தொகையில வரக்கூடியது, சரிங்களா? இதுதான் செந்தி அப்படிங்கிறது பண்பு தொகையில் ஆவச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வாரா, வாராங்கிற பொருள், வாரா வாரானா வராத, வாரானா வராத அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அதோ வாரா வாரா அப்படின்னா வல்லைன்னு அர்த்தம். அப்ப வாரா அது வராது அப்படிங்கும். இப்ப வாராத வாரா தொகை அப்படின்னு இருக்கு, வாரா தொகை அப்படின்னு இருக்கு, வராத பணம் அப்படின்னு இருக்கு. இந்த வாராத வாராத தொகை வரணும், தா வரணும், வாராத தொகை, வராத தொகை அது வாராத தொகை அப்படி வரணும். ஆனா இங்க தொகைங்கிறது இல்லை, தொகைங்கிறது உங்களுக்கு கொடுக்கல, தொகைங்கிறது உங்களுக்கு கொடுக்கல, வாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா வாராதன்னு வரணும். இப்ப இந்த வாராதங்கிறதுல கடைசி எழுத்து தாங்கிறது என்னது, ஈறு, தாங்கிறது என்னது, ஈறு. அப்ப ஈர, ஈறு இல்லையா, கெட்டு போச்சா? அப்ப ஈறு கெட்ட, ஈறு கெட்ட, வாரா அதற்கு எதிர்சொல் வரும், எதிர்மறையா இருக்கா? அப்ப எதிர்மறை, எதிர்மறை. இந்த தொகைக்கு இது எச்சமாணிக்குதான், இப்ப தொகையை மறைச்சிட்டோம், வாரா எது வாரா எச்சமாணிக்குதா? இப்ப இந்த பெயரா, தொகைக்கு பெயரா? இந்த பெயருக்கு இது வந்து எச்சமாக இருப்பதால் இது பேரச்சம், அவ்வளவுதான். இது வந்து பேரச்சம், எதிர்மறை பேரச்சம். அப்ப வாரா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம், ஈறுங்கிறது தாங்கிறது கடைசி எழுத்து இல்ல. அப்ப வாரான்னு இருக்குது. இப்ப ஈறு கெட்டு போச்சா? ஈறு கெட்ட, ஈருனா இறுதின்னு அர்த்தம், ஈருனா நீ பிள்ளை இருக்கிற பேர் நினைச்சிட கூடாது, ஈறு அப்படின்னா ஈறு கெட்ட. அப்ப எதிர்மறை, இது வாரா அப்படிங்கிறது எதிர்ச்சொல் வரும், அப்ப வரும் எதிர்மறை. அப்ப எதிர்மறையா உணர்த்ததா, வாராங்கிறது எதிர்மறையா உணர்த்தது. அப்ப எதிர்மறையா உணர்த்தும் போது இந்த தொகை, தொகைங்கிற பெயர், இந்த பெயருக்கு இது எச்சமாக இருப்பதால் இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயர், சரிங்களா? அடுத்து இயல் ஐந்துல என்ன இலக்கண குறிப்பு, கேள்வியினான் இருக்கு, கேள்வியினான், கேள்வியினான் அப்படி கொடுத்துருக்காங்க, கேள்வியினான் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியினான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர், மூணு சொல்லி நை போடணும், வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது. அப்ப இந்த இது ரெண்டு சொல்லி, இந்த ரெண்டு சொல்லி நை போடணும், இங்க மூணு சொல்லி நை போடணும். அப்ப வினையால் அணையும் பெயர் அப்படின்னு இருக்க, வினையால் அணையும் பெயர் அப்படின்னு இருக்க. இப்ப கேள்வியினால் அப்படிங்கிறது கேள்வியை உடையவன், கேள்வியை கேட்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது. கேள்வியினான் அப்படின்னா கேள்வியை உடையவன் அப்படிங்க பொருளை வரக்கூடியது. இப்ப கேள்வியை உடையவன் யாரு, யாரோ ஒருத்தன் கேள்வியே உடையவன். அப்ப கேள்வியினால் அப்படிங்கிறது கேள்வியை கேட்கக்கூடியவன், அப்ப கேட்கக்கூடியவன் அப்படிங்கிறது ஒரு வினை. யாரா கேட்டது, யாரோ ஒருத்தன் கேட்டிருக்கேன், யாருமே தெரியல. அப்ப வினை, வினைக்கு அப்படியே அணைந்து யாருனே கேட்காம, யாருனே கேட்காம, யாருனே தெரியாம இந்த வினையானது அணைந்து பெயராக வருவதால் இது வந்து வினையாளன் பெயர் அப்படிங்கிறது. இப்ப இந்த வினையாளன் பெயருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம்னா, வந்தவர், வந்தவர், சென்றவர், போனவர், போனவர், வந்தவர் இருக்கு. வந்தவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதா, இருக்கா? யார் வந்தா தெரியல. அப்ப ஒரு வினை தானே, வந்த வருதல் அப்படி ஒரு தொழில் தானே. அப்ப வந்தவர் அப்படி ஒரு தொழில், ஒரு வினை. அப்ப வினைக்கு இப்ப அடைந்து இருக்கக்கூடிய பெயர் தெரியல. அப்ப வினைக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு தானே. அப்ப வினைக்கு அணைந்து வருவதால் இது வந்து வினையால் அணையும் பெயர் என்று சொல்லுங்க, சரிங்களா? ஒரு பாடப்பகுதியில கேள்வியினான் என்று கேட்டாங்கன்னா நீங்க வினையாளர் பெயர் அணியும், சரிங்களா? அடுத்து காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, காடனுக்கும் கபிலனுக்கும் கொடுத்துருக்காங்க, கபிலனுக்கும். அது என்ன சார், காடனுக்கும் கபிலனுக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து எண்ணுமை சொல்றாங்க, எண்ணுமை. இது ஏன் எண்ணுமைன்னு வந்துச்சு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ காடனுக்கும் உம்மு இருக்கா, கபிலனுக்கும் உம்மு இருக்கா, அப்ப எண்ணி எண்ணி சொல்றப்பா, அதனால எண்ணுமை, அவ்வளவுதான். எண்ணி எண்ணி சொல்வதனால் எண்ணுமை. இந்த உம்மை, இந்த எண் உம் இருக்குல்ல, இந்த உம்மை எண்ணி எண்ணி சொல்வதனால், உம் உம் எண்ணி எண்ணி சொல்வதனால் இது எண்ணுமை, சரிங்களா? அப்ப காரனுக்கும் கபிலனுக்கும் அப்படிங்கிறது எண்ணுமை, சரிங்களா? அடுத்து குண்டலமும் குழைக்காதும், குழைக்காதும் அப்படிங்கிறது, குண்டலமும் குழைக்காதும் அப்படின்னு இருக்கு. உம் உம்முன்னு இருக்க,
அப்ப இது ஒரு ஒம்பு இது ஒரு ஒம்புன்னு எண்ணி எண்ணி சொல்றீங்களா? ஒண்ணு ரெண்டு எத்தனை ஒம்பு இருக்கு, ரெண்டு ஒம்பு இருக்குன்னு எண்ணி எண்ணி சொல்றீங்களா? அப்படி எண்ணி எண்ணி சொல்வதனால் இதுக்கு எண்ணுமை என்று பெயர். சரிங்களா? அப்ப காடனுக்கும் கவிழனுக்கும் குண்டளவும் குடைக்காது அப்படிங்கிறது எண்ணுமைங்கிற பொருள்ல இலக்கண குறிப்பாக வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து ஆறுல ஆடுக அப்படிங்கிறது, ஆடுக ஆடுகள் கொடுத்துருக்காங்களா? ஆடுகள் கொடுத்தா அது வந்து வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்ல புரியும். வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிற பொருள் புரியக்கூடியது. அப்ப ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இது வியங்கோல் வினைமுற்று எப்படி எப்படிலாம் வரும்னா க ய இயர் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. இப்ப க ய இயர் அப்படி பொருள் வரக்கூடியது. இப்ப கா வந்துருச்சா, அது வியங்கோல் வினைமுற்று. இப்ப வாழிய அப்படின்ட்டு இருக்கு, வாழிய வாழிய இயன்னு வருதா, இயல் தான் வெயில் வளைஞ்சிட்டு இருக்கு. அப்ப இயன்று இருக்கு வாழியர் அப்படின்னு இருக்கு, வாழியர் அப்படின்னா இயன்று இருக்கா, அது வேங்கோல் வளைஞ்சு, அதுவும் வேங்கோல் வளைஞ்சு. சரிங்களா? அப்ப க இயர். இப்ப ஆடு அப்படின்னு இருக்குல்ல, வேங்கோல் வளைஞ்சு பெரும்பாலும் எந்தெந்த பொருள்கள் வரும் அப்படின்னா வாழ்த்துதல் வைதல், வாழ்த்துதல் வைதல், வணங்குதல், வேண்டுதல் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. வேண்டுதல் வேண்டுதல் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு விதத்துல அந்த வேண்டுதல் ஒன்று வரும். இப்ப ஆடுகள் இருக்கும் கே முடியுதா? இப்ப வாழ்த்துறோம், வேண்டுதல் வேண்டுதலுக்கு ஆடுக, வேண்டுதலுக்கு ஆடுகன்னு சொல்லியாச்சு. இப்ப வாழ்த்துதல் வாழ்க வாழ்க கே முடியுதா? அதுக்கு வேண்டுதல் வடை முற்று. அடுத்து வைதல் ஒளிக, ஒளிக சொல்றமா? அப்ப ஒளிகள் சொல்லி யார திட்டுறமா வைரமா? அப்ப அது வந்து வேகுற்று. இப்ப வணங்குதல் வணங்குதலுக்கு என்ன பண்றோம்? வருக 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 சொல்றமா? அப்ப வருக அப்படின்னா வணங்குதல். அப்ப வேண்டுதலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடுக, வேண்டுதலுக்கு என்ன பண்ணலாம்? ஆடுக செல்க நடக்க. இந்த மாதிரி இந்த காங்கிற எழுத்துல முடிஞ்சு இயங்குற எழுத்துல முடிஞ்சு இயற்கிற எழுத்துல முடிஞ்சுன்னா அது வந்து இயங்குவல் வினைமுற்றுன்னு சொல்றது. ஒரு பாரதியார் ஒரு பாட்டிலோடு சொல்லிப்பார்ல, இந்த வாழி அப்படின்னு சொல்லுவார், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம், பாரதியார் பாட்டு. சரிங்களா? அப்ப ஆடுக அப்படிங்கிறது இயங்குவல் வினை. சரிங்களா? இயல் ஆறு வந்து இது எழப்பட்டிருக்கிறது, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது. சரிங்களா? அடுத்து இயல் எல்ல வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அது என்ன சார் வண்ணமும் சுண்ணமும் அப்படின்னா? வேற ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு சார்ந்தங்களும் பலவிதமான வண்ண சார்ந்தங்களும் இடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்ப வண்ணமும் சுண்ணமும், இந்த வண்ணமும் சுண்ணமுங்கிற என்னது? உம்முன்னு வந்திருக்கா? உம்முன்னு வந்திருக்கா? உம்முன்னு தான் என்னது? எண்ணுமை எண்ணுமை அப்படின்ட்டு எண்ணுமை அப்படிங்கிறது. இப்ப வண்ணமும் சுண்ணமுங்கிறது எண்ணுமை சொல்லிட்டோம். இப்ப வண்ணம் வண்ணம் சுண்ணம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது வந்து என்ன தெரியுமா? உம்மை தொகை, உம்மை தொகை அப்படிங்கிறது. இது ஏன் சார் உம்மை தொகை சொல்றோம், இதை ஏன் எண்ணுமை சொல்றோம் அப்படின்னா உம்முங்கிறது வெளிப்படையா எண்ணி எண்ணி சொல்றதுனால எண்ணுமை சொல்லியாச்சு. இந்த உண்மை தொகை வண்ணம் சுண்ணம் அப்படிங்கிறது வண்ணமும் சுண்ணமும் வரணும். அந்த உம்முங்கிற வார்த்தை தொக்கி நிற்கிறது. தொக்குனா தொக்குதல், தொக்குதல் அப்படின்னா மறைதல், மறைஞ்சிருக்குது மறைதல். அப்ப தொக்குதல் அப்படிங்கிறது மறைந்திருக்கிறது. தொக்குதல் அப்படின்னா மறைதல், தொகைனா தொக்குதல், தொக்குதல்ல மறைதல். அப்ப உம்முங்கிறது இங்க காணாமல இந்த வண்ணம் சுண்ணத்துல காணாமல வண்ணமும் சுண்ணமும் வந்தா அது எண்ணுமை ஆயிரும். வண்ணம் சுண்ணம் வந்தா இந்த உம்புங்கிறது மறைந்து வருவதால் இது உண்மை தொகை அப்படிங்கிறது. இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களே, இரவு பகல், இரவு பகல். இந்த இரவு பகலுங்கிறது என்னது? உண்மை தொகை. இரவும் பகலும் மறைஞ்சிருக்குதா? அப்ப காணா, இவ்வளவு காணா. இப்ப இரவு பகலும் நேரடியாவே போட்டுரும், இரவும் பகலும் நேரடியாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா உம்முங்கிற வெளிப்படையா வந்துருச்சா? அப்ப வந்து அது வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்றது. சரிங்களா? எண்ணி எண்ணி சொல்வதால் எண்ணுமை. ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு எண்ணி எண்ணி சொல்றமா? அப்ப எண்ணி எண்ணி சொல்றதா எண்ணுமை. இங்க உம்முவது மறைஞ்சு வந்ததுனால உண்மை தொகை. அப்ப இரவு பகலுங்கிறது உண்மை தொகை. அது மாதிரி இரவு பகல், வரவு செலவு, மேடு பள்ளம்,
இது பூராமே உபயோகத்துக்கு வரக்கூடியது. அப்ப இரவு பகல் அப்படிங்கிறது இரவும் பகலும் அப்படின்னு வந்தா அது வந்து என் உண்மை. இரவு பகல்ங்கிறது அந்த உம்முங்கிற மறைச்சி வந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகையில வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து பயில் தொழில் அப்படின்னு, பயில் தொழில், பயில் தொழில் அடையிறது வினைத்தொகை. ஏன் வினைத்தொகை? ஏற்கனவே பார்த்தோம்ல, மூன்று பார்த்துருக்கோம், வினைத்தொகையில மூன்று பார்த்துருக்கோம், ஒரு புயர், அடுத்து வளர்வானம், அடுத்து பார்க்க போறது பயில் தொழில். பயில் தொழில், இந்த பயில் தொழில் அப்படின்னு இருக்கு, இது வினை. பயிலுதல், பயிலுதல் அப்படிங்கிற ஒரு வினைதானே. இந்த வினை வந்து இந்த மூன்று காலம் தொழில், இப்ப மூன்று காலம் தொக்கி நிற்குது பாருங்களேன், பயில் தொழில். இத மூன்று காலத்துல சொல்லலாம், மூன்று காலம் சொல்லலாமா, மூன்று காலத்துல சொல்லலாமா? பயின்ற தொழில், பயின்ற தொழில், பயில்கின்ற தொழில், பயில்கின்ற தொழில், அடுத்து பயிலும் தொழில், பயிலும் தொழில். சரிங்களா? இப்ப மூன்று காலங்களுக்கு இந்த வந்துருச்சாது. அப்ப பயில் தொழில் அப்படிங்கிறது மூன்று காலங்களுக்கு வந்துருச்சா? அப்ப மூன்று காலங்களுக்கு வந்தா அது வந்து விளை தொகைன்னு சொல்றது. சரிங்களா? அடுத்து இயல் எட்டுல இலக்கணம் குறிப்பே கிடையாது. இப்போ ஒன்பதாவது இயலுக்கு போக போறோம். ஒன்பதாவது இயல்ல கணீர் அப்படின்னு இருக்கு. கணீர், கணீர் குரல்ல பேசுறாண்டா சொல்றாங்க இல்ல. அப்ப கணீர் அப்படின்னா கண்ணீர் வரணும், கண்ணீர் வரணும், கண்ணீர் வரணும், ஆனா கணீர்னு வந்திருக்குது. அப்ப கண்ணீர் என்பதோட இடைக்குறை இது. இடைக்குறை அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை. இடைக்குறை இடையில வரக்கூடிய குறை. இடைக்குறை அப்படின்னா இந்த இடையில இன்ன காணாமல, இடையில இன்னும் இருக்கா, இதுக்கு இன்ன காணாமல. அப்ப இன்ன காணாமல இந்த இன்னும் வந்து இடைக்குறையாக வருகிறது, குறையாக வருகிறது. இந்த நீ இருக்க, நீ இருந்த காக்கு நீக்கு இடையில இன்னும் வரணும். அப்ப இன்னும் வந்து இடைதானே, அப்ப இடை குறையா இருக்கா, அப்ப இடைக்குறை அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப கண்ணீர் அப்படிங்கிறது கண்ணீர் வரணும், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. இப்ப இன்னொரு சொல்ற பாருங்க, தலாடின்னு இருக்கு, தலாடின்னு இருக்கு. தலாடினா தள்ளாடி விழுந்தான், தள்ளாடி விழுந்தான் அப்படின்னு இருக்கு. தள்ளாடி, தள்ளாடி, தள்ளாடி விழுந்தான், தள்ளாடி விழுந்தான்னு ஒருத்தர், யாரோ ஒருத்தர் தள்ளாடி விழுந்துட்டா, இத வார்த்தைகளே விழ வைக்கணும். தள்ளாடி விழுந்தான், வார்த்தை விழுகுதா, வார்த்தை விழுகுதா? அப்ப தள்ளாடி விழுந்தான் அப்படிங்கிறது தலாடி விழுந்தான் அப்படி வார்த்தையிலே அவனை விழ வைக்கக்கூடிய ஒரு வாசகம். அப்ப இந்த தலாடிங்கிறதுல நாளாவுக்கு நாளாவுக்கு இடையில இல்ல காணா, இல்லு காணா, அப்ப குறைஞ்சு போச்சு. இப்ப இடைக்குறை ஒரு குறையா இருக்கு, நாளாவுக்கும் லாவலாக்கும் இடையில ஒரு குறை இருக்குது. அப்ப அது இடைக்குறை. அப்ப தள்ளாடி என்பதன், தள்ளாடி என்பதன் இடைக்குறை அப்படின்னு. சரிங்களா? அப்ப கண்ணீர்ங்கிற பாடப்பகுதியில உங்களுக்கு வந்து கண்ணீர் என்பது இடைக்குறைன்னு சொல்லியிருங்க. இது வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து தாய்மொழி, ஒய்முறை, செய்முறை அப்படின்றது. இது மூன்றுமே, இது மூன்றுமே வினைத்தொகை. இது மூன்றுமே என்னது? வினைத்தொகை. இது ஏன் சார் வினைத்தொகை? ஏற்கனவே சொல்லியாச்சு, உருது ஏற்கு சொல்லியாச்சு, வளர்வாழ்த்துக்கு சொல்லியாச்சு, பயில் தொழில் சொல்லியாச்சு, இப்ப காய்மணி, ஒய்முறை, செய்முறை, நாலாவதாக மணித்தொகை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப காய்மணி, காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி, ஒய்முறை, ஒய்த முறை, ஒய்கின்ற முறை, ஒய்யும் முறை, செய்முறை, செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை. என்னப்பா செய்முறையெல்லாம் செய்யலையா கேட்கிறாங்களா? வீடு இல்ல கல்யாண கிரம்ல கேட்பாங்க, என்னப்பா செய்முறை செய்யறது, அவை வேற ஏற்கனவே செஞ்சுட்டு போயிட்டான், நான் செய்யணும், என்ன செய்முறை செய்யறது தெரியலையே சொல்றாங்கல்ல. இப்ப மாமா வீட்டுல கல்யாணம் அப்படின்னா ஒரு தேவைக்கு மாமா வீட்டுக்கு செய்முறைகளை செய்ய வேண்டியிருக்கப்பா, நிறைய செலவுலாம் இருக்குப்பா சொல்றப்பல. அப்ப செய்முறை அப்படின்னா செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை. இது வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகையில வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து மெய்முறைன்னு இருக்கு. மெய்முறை ஏற்கனவே ஒய்முறை, செய்முறை, இது வந்து வினைத்தொகையில வரக்கூடியது. இது மட்டும் ஏன் மெய்முறை, இது மட்டும் ஏன் வேற்றுமை தொகை அப்படின்னா, வேற்றுமை தொகையில வரக்கூடியது. இது வேற்றுமை தொகை போடணும். மெய்முறை அப்படின்னு மெய்யால் ஐய முறை அப்படின்னு, மெய்யால் ஐய முறை, மெய்யால் ஐய முறை, ஆள்கிற பகுதி வருதா, மெய்யால் ஐய முறை அப்படின்னு வரும். அப்ப மெய்முறை அப்படிங்கிறது மெய்யால் ஐய முறை, அதாவது மெய்யை உடைய முறை. அப்ப மெய்ங்கிறதுனால உடம்புங்கிற பொருளை குறிக்கும், அல்லது உண்மையான பொருளையும் குறிக்கும். அப்ப உண்மையான முறை, அப்ப மெய்யால் ஐய முறை, உண்மையால் ஐய முறை
அப்ப ஆளுங்கிற உறுப்பு மறைக்க இருப்பதால் இது வந்து வேற்றுமை தொகையில வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து கைமுறை. கைமுறை அப்படின்னா கையால் செய்யக்கூடிய முறை. அப்ப கையால் செய்யக்கூடிய முறைன்னு வரணும். கையால் செய்யக்கூடிய முறை, கையால் செய்யக்கூடிய முறை அப்படின்னு வரும். கையால் செய்யக்கூடிய முறைனா அப்ப கை இருக்குது, ஆளுங்கிற இருக்குது, ஆளுங்கிற உறுப்பு இருக்குது. அப்ப இந்த உறுப்பு வந்துச்சுன்னா அது வந்து ஏற்கனவே சொன்னோம்ல, ஐயாளுக்கு இல்லதுகள் சொன்னோம்ல, அப்ப ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. இப்ப மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை உருவும் கையால் செய்யற ஒரு முறை. அப்ப பயனும் உடன் வந்த தொகை. இப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது, தொக்கி வரக்கூடிய தொகையாக இருப்பதால். இப்ப ஆளுங்கிற உருவு மறைந்து வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால், ஒரு பயனை தரக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால், அதுவும் தொக்கி வருவதால், மறைந்து வருவதால், அதனால இது வந்து தொக்க தொகை அப்படிங்கிறது. அப்ப மூன்றாம் வேற்றுமை ஆள், மூன்றாம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகையாக வரக்கூடியது. சரிங்களா? அப்ப கைமுறை அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்கிறோம், குறிச்சுக்கிறோம். சரிங்களா? இதுவரைக்கும் இரண்டாவது இயல் இருந்து ஒன்பதாவது இயல் வரைக்கும் இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம். இந்த இலக்கண குறிப்பு தான் வரும், வேற வராது. இதுல வேற எதுவும் கேட்டுற மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக நீங்க இலக்கணத்தை படிச்சுக்கிறீங்க. இப்ப மணி வந்து மூணே முக்கா, இன்னும் சாப்பிடல, மத்தியான சாப்பாடு சாப்பிடல. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு போட்டுக்கிறோம். அதனால நன்றாக படித்து தேர்வில வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் எடுத்து வாழ்விலை உயர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.